ஹே எல்லாருக்கும், ஹாய், நாங்க தான் யோலோடூடி. நேற்று நீங்க பிக் பாஸ் பக்கம் வந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோல ஷார்ட்டா ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்ல போறோம். நேற்று வந்து 3 ப்ரோமோஸ் விட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா இருக்க மாதிரி போட்டுருந்தாங்க. அண்ட் செகண்ட் ப்ரோமோ ரியலாவே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா இருந்துச்சு, அதுக்கேத்த மாதிரி அதுக்கு வியூஸும் போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து சிவன் நீ டார்கெட் பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் இருந்திருக்கும் போல, அண்ட் ஹார்ட் அண்ட் ஹார்ட் பிரேக்னு. அதுல வந்து சனம் ஷெட்டியும் சுரேஷ் சக்கரவர்த்தி ரொம்ப டார்கெட் பண்ற மாதிரி இந்த ப்ரோமோல இருந்துச்சு. அண்ட் தேர்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த டிக் டிக் யார் வந்து திருவிடு சின்ன வயசு விளையாடுவோம்ல அந்த கேம் டக் கொடுத்துருக்காங்க போல. இன்னைக்கு எல்லாருமே விளையாடலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுல வந்து என்ன காமெடிக்கல் ஃபேக்ட் போட்டுருந்தாங்கன்னா, அந்த நிஷா அக்கா இருக்காங்கல்ல அவங்க போய் டப்புன்னு கீழே விழுற மாதிரி, அண்ட் ரியோ வந்து அதுக்கு காமெடியா ஒரு கவுண்ட் கொடுக்குற மாதிரி. அண்ட் இது மூணு மோமோஸ்மே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் நிறைய பேர் பிக் பாஸ் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட் என்ன நடந்துச்சுன்னா லைக் எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரி, அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து வெளியே இருக்க மாதிரி, அண்ட் அப்பதான் சிவானி வராங்க. திடீர்னு சுரேஷ் சக்கரவர்த்தியோட பேசி ஒரு பாட்டு பாடிட்டாங்க, செம்மையா பாடினாங்க. அண்ட் பாடிட்டு அது முடிச்சுற மாதிரி மறுநாள் காலையில காமிச்சாங்க. எல்லாருமே எழுந்தவொடனே பாட்டு போடுவாங்களே, அதே மாதிரி எழுந்தவொடனே வந்து ஆடினாங்க. ஆனா எனக்கு தெரியல எப்படிதான் எல்லாருக்காலும் எழுந்தவொடனே ஆட முடியாது. லைக் பிக் பாஸோட கமெண்டா இல்ல நேச்சுரலாவே அவங்க வந்து இந்த ஐ மீன் சீசன்ஸ் எல்லாம் பாத்துறது ஓகேமா நீங்க எழுத ஆடணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் எல்லாருமே வார்த்தை கம்மிங் சாங்க்கு சூப்பரா ஆடினா, அண்ட் என் கண்ணு நம்ம சிவானி மாதிரி ரமே பண்ணி மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு யாரும் இதில் போச்சுன்னு கம்மி கிளை பண்ணிடுங்க. அடுத்த என்ன நடக்குதுன்னா, நிஷா மாதிரி நிஷா ஐ மீன் நிஷா அக்கா கிட்டயும் அந்த ரேகா ஆக்ட்ரஸ் ரேகா கிட்டயும் ஃபோக்கஸ் ஆகுது கேமரா. நிஷா அக்கா என்ன விளையாடிட்டு இருக்காங்க கேமரா கிட்ட, லவ் யூனா வருவாடி தலையாட்டு, லவ் யூனா இப்போ இப்படி ஆட்டு அப்படின்னு கேமரா கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து ரேகாவை சமைய பிடிச்சி கலாய்க்கிறாங்க நிஷாக்கா. அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகுமோ இல்லைன்னு கூட தெரியல. அண்ட் ரேகாக்கு லைட்டா கோம் 1 hour இருந்தது ஆக்ட்ரஸ் ரேகா மேடம்க்கு, ஆனா அப்படியே மழுப்பி போயிட்டாங்க. ஆனா அது கண்டிப்பா ஒரு வாரத்துல ஒரு பிரச்சனையா வெடிக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன நடக்குதுன்னா, பிக் பாஸ் வந்து அந்த ரூம்ல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. சிலரும் ஹாப்பியா வந்து லைட்டா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிடுறாங்க, லைக் ஒரு அந்த ஒரு வெளியே ஒரு கோட் இருக்கும், அதை சுத்தி எல்லாரும் நில்லுங்கன்னு ஆர்டர் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்கே அதான் போல, போட்டோடனே ஒரு ஒரு பை இருக்கும், அதை நீங்க ஓபன் பண்ணணும்னே ரியோ ஃபர்ஸ்ட் போய் ஓபன் பண்ணிடுறாரு. ஓபன் உடனே பால்ஸ் எல்லாம் கீழே விழுது, எல்லாருமே அந்த பால்ஸ் எடுத்துடுறாங்க. அண்ட் யாருக்கு இப்ப பால் இல்லைன்னா ரம்யா பண்ணிருந்தான். சோ உடனே ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா ரம்யா பண்ண கன்ஃபர்ஷன் கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது, இந்த வார தலைவர் ரம்யா பாடனு அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. ரம்யா பாடனு கேட்டா அந்த கிரவுன் அண்ட் சம்திங் ரெட் கலர் எல்லாம் போட்டு வெளியே வராங்க, எல்லாருமே கங்க்ராட்ஸ் பண்ணாங்க. அண்ட் ரமா பண்ணி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா லைக் ஆளுக்கு என்னென்ன வரையும் அவங்களே எடுத்துக்க சொல்றாங்க, அதே மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அடுத்த என்ன டாஸ்க் வராங்கன்னா டிக் டிக் யாராவது திருடன் சின்ன விளையாட போல அந்த கேம் தான் விளையாடுறாங்க. அந்த கேம்ல வந்து நிஷாக்கா ஓடும் போது டபால் கீழே விழுந்துட்டாங்க. அப்புறம் இப்பதான் வந்து பிக் பாஸ் சூடு பிடிக்கிற மாதிரி, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வந்து பிரச்சனை பண்ணோடனே கொடுப்பாங்க போல, அந்த மாதிரி ஒரு ஃபைனல் டாஸ்க் இருந்துச்சு. என்னன்னா எல்லாரும் லைனா உட்காந்துக்கிட்டாங்க, லைக் ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு ஹார்ட் ஐ மீன் ஒரு டாட்டூ மாதிரி இருந்தது, ரெண்டு ஹார்ட் ரெண்டு ஹார்ட் பிரேக் ஒருத்தவங்களுக்கு தரணுன்ற மாதிரி. அதுல வந்து எல்லாருமே சிவனி டார்கெட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் பேக்ரவுண்ட் வாய்ஸ் மைண்ட் பண்ணாதீங்க, அது எங்க வீட்டோட விசேஷம் தான். அப்புறம் என்ன நடக்குதுன்னா லைக் சுரேஷ் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், அப்புறம் வந்து சனம் ஷெட்டியா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹைலைட்டா காமிச்சாங்க ப்ரோமோல, அதே மாதிரி பேசியிருந்தாங்க. சனம் ஷெட்டி சொல்றாங்க நீங்க வந்து அமைதியா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க, அதாவது கூட மீங்கில் அகவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சொல்றாங்க உனக்கே இந்த மாதிரி ஒரு மூஞ்சி, நேற்று நைட்டு தான் இது நல்லா மீங்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்ஷாவே சொல்லிடுறாங்க. அண்ட் எண்டிங்ல பாத்தீங்கன்னா சிவானிக்கு ரெண்டு கை ஐ மீன் ஒரு கை ஃபுல்லா ஃபுல்லாயிடுச்சு ஹார்ட் பிரேக், அண்ட் இன்னொரு கையில கூட ஹார்ட் பிரேக் இருந்துச்சு. ஆனா வந்து சிவானிக்கு கேப் எல்லாம் ஹார்ட் கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து ஒருத்தவங்களால டக்குனு மிங்கில் ஆக முடியாது, ஏன்னா நீங்க ஒரு புது வீட்டுக்கு போய் யாருன்னே மூஞ்சி போட்டு உடனே சிரிச்சு பேசுவீங்களா? சில பேர் வேணா கேமரா தாண்டி ஆக்ட் பண்ணலாம் சிரிச்சு பேசுற மாதிரி, ஆனா என்னால கூட முடியாது டக்குனு யார்ட்டையும் மிங்கிலாக. சோ சிவானி உனக்கு ஒண்ணு ஆக்ட் பண்ற மாதிரி தெரியல, எனக்கு வந்து பர்சனலா அந்த சனம் ஷெட்டி என்ற ஒரு மாடல் தான் ஆக்ட் பண்ற மாதிரி தோணுச்சு. சோ உங்களுக்கு என்ன யார் ஆக்ட் பண்ற மாதிரி தோணுச்சோ கமெண்ட் லீவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லாரோட ட்ரூ ஃபேஸ் கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகும். சரி, கேப்ரியலா எதுக்கு ஹார்ட் கொடுத்தாங்கன்னு சொல்றேன். கேப்ரியலுக்கு வந்து சிவானி கூட மிங்கிலும் ஆசையா இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு ஹார்ட் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி கேப்ரியல வந்து சிவானி கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் டே டூல நடந்த எல்லாத்தையுமே ஷார்ட்டா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் அண்ட் யோலோடூடி.